பஸ் வெரி குட் ஈவினிங், திஸ் இஸ் சென்னை கார் ட்ரெயினர்ஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெவி டிராஃபிக்கில் எப்படி ட்ரைவ் பண்ணணும், அதாவது பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிளேஸில் வந்து எப்படி ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கிளாரிட்டியாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாரிஸ் போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய் அடுத்த லெஃப்ட்டு ஸ்லோ 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 அவர் விட்டுருங்க விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து எமர்ஜென்சியாக கேட்பாங்க வழி, அவங்களுக்கெல்லாம் அலோவ் பண்ணிவிடுங்க. ஸோ அலோவ் பண்ணிட்டு போகலாம், தப்பே இல்லை. ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு மெதுவாக, ஸோ அது இந்த இடத்துல வந்து லெஃப்ட் திரும்பணும், லெஃப்ட் இண்டிகேட்டர் பண்ணணும். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக வந்து ஃபுல் டிராஃபிக்கில் எப்படி வண்டியை வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிற வந்து அந்த கிளாரிட்டியை வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எப்படி வந்து ட்ரை பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே வந்து லெஃப்ட்டு திரும்பணும். ஸோ இங்கே லெஃப்ட்டு திரும்பும்போது இந்த லெஃப்ட்டு இதெல்லாம் வந்து திரும்பணும், அதே ஸ்லோவாக திரும்பணும். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட்டு திரும்பி டோர்ஸ் நாங்கள் பாரிஸ்க்குள்ளே போக போகிறோம். இந்த பாரிஸ் மார்க்கெட் ரோடு, அந்த பாரிஸ் மார்க்கெட் ரோடை ஃபஸ்ட் வாட்டி வந்து மீட் பண்ண போகிறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கிளாரிட்டி. ஸோ மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பள்ளங்கள்லாம் வந்து நம்ம ஊரில் சகஜமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அழகாக பேலன்ஸ் பண்ணி ஸ்மூத்தாக ஸ்மைலிங்கோடு போயிடணும். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ என்ஜாய் பண்ணி ஓட்டக்கூடிய இந்த மூமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ். ஸோ அந்த பாரிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஃபுல் டிராஃபிக் இருக்கும், அதே டைமில் எப்படி ட்ரைவ் பண்ணணும். ஸோ அந்த கிளாரிட்டி வந்து நீங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல ரைட்டு ஸ்லோ பண்ணி மடிலே போங்க. ஸோ ஏன் வந்து இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலாட்டாக இருக்கணுன்றது வந்து 200% அலாட்டாக இருக்கணும். விவஸ் ஸ்லோவாக ரைட்டு, இங்கே ரைட்டு மெதுவாக ரைட்டு, திரும்ப ஆரம்பிங்க, திருப்ப ஆரம்பிங்க, திருப்ப ஆரம்பிங்க, திருப்புங்க திருப்புங்க, எஸ் அப்படியே ஃப்ளோவில் திருப்பிடணும். எஸ் குட், ஸ்டடி பண்ணிக்கோங்க. 200% வந்து நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும், பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வராங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் வருவாங்க. இதுதான் ஓப்பனிங் உங்களுக்கு. ஸோ ஓப்பனிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் இது. ஸோ இந்த மாதிரி வந்து பல விதமான பீப்புள்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வருவாங்க. ஸோ வந்து நாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும் பாருங்கள் பிகாஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒன் வேயில் வந்து இந்த இடத்துல பூரெல்லாம் செய்வாங்க, டக்குன்னு ஒருத்தர் பூர்வார் உள்ளலாம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அலர்ட்டாக இருக்கணும். ஸ்லோ ஸ்லோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள வர ஆட்டோ ஸ்லோ ஸ்லோவாக ஸ்லோ. ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட் இயர் தான், செகண்ட் கியர் வேண்டாம், ஃபஸ்ட் இயர். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஃபஸ்ட் இயரில் ட்ரைவ் பண்ணுங்கள், செகண்ட் கியர் வேண்டாம். ஸோ மோஸ்ட்லி வந்து உங்கள் மைண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்டில் மட்டுமே பார்க்கட்டும். ஸோ ஃப்ரண்டில் மட்டுமே யோசிங்க, சைடில் பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. பிகாஸ் ஃப்ரண்டில் வந்து பயங்கரமாக யோசிச்சு ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா வந்து பயங்கர டிராஃபிக்கான ஒரு ரோடு. ஸோ நார்மலான டிராஃபிக்கோடு இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து ஒன் வேயில் ஆப்போசிட்டில் வரும்போது தான் உங்களுக்கு வந்து பயங்கர ஒரு டென்ஷன் வரும், நீங்கள் பயப்படக்கூடாது. அந்த டைமில் ஸ்லோ 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 லெஃப்ட்லேயும் பார்க்கணும். உங்கள் வண்டிக்கு முன்னாடி உள்ள கேப்பை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் முக்கியம். ஸோ எனி டைம் அலாட்மெண்ட், ஸோ எனி டைம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். அந்த இடத்துல லெஃப்ட்டு செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. ஸோ ரன்னிங்கில் செகண்ட் கியர் யா குட் பாருங்கள், அடுத்தது ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பாருங்கள் இந்த கிளாரிட்டி வாய்ஸ் வந்து, அதாவது மல்டி டாஸ்க் ரோடு இது. ஸோ அந்த மல்டி டாஸ்க் ரோடு அப்படின்னா எனி டைம் யார் வேணால் வருவாங்க, ஒரு அப்படி ஒரு செகண்டு வந்து எனி டைம் வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணணும். இதுதான் வந்து பாரிஸ் கார்னர். ஸோ அந்த பாரிஸ் கார்னரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளேஸு, பட் ஓவர் டேக் பண்ணுறவங்க பார்த்தீங்களா இல்லை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வருவாங்க. ஸோ வந்து லோடு வண்டிலாம் நிறைய வரும், அதே டைமில் வந்து எப்போ வேணால் எங்கே வேணால் திரும்புவாங்க. ஸோ அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும், நம்ம பின்னாடி இந்த ஓவர்டேக் பண்ணுறவங்களும் பார்த்துக்கணும், முன்னாடி போயிட்டுருக்கிறவங்களையும் கவனிக்கணும். ஸோ அதே டைமில் வண்டியை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து பல விஷயங்களில் வந்து, அதான் பல விஷயத்த சிந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஓட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ மல்டி டாஸ்க் ரோட்லலாம் எப்படி ட்ரைவ் பண்ணுறது, ஸோ இந்த ரோட்டில் வந்து நீங்கள் ஒரு 10 times ஓட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற ரோட்லலாம் நம்ம சென்னையில் நீங்கள் ஈஸியாக ஓட்டிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோடு இது. ஸோ இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்க் வந்து சொல்லி கொடுத்து போகலாம் போகலாம் மல்டி டாஸ்க் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸ்லோவாக ஸ்லோ ஆர்ன் அடிங்க, அப்படியே போங்க ஃப்ரீயா. ஆர்ன் மட்டும் அடிச்சுட்டே இருக்கணும் இங்கே இந்த ரோட்டில். யா போகலாம், சரி பண்ணிக்குவோம், போகலாம் போகலாம் போங்க, கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக ஸ்லோ ஆர்ன் அடிங்க, அடுத்து ஸ்லோ ஸ்லோ ஒரு பாயிண்ட் பார்த்தீங்களா விவர்ஸ் எப்படி திருப்பினாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கவனிக்கணும். ஸோ டக்குன்னு திருப்புவார் இந்த இடத்துல நம்ம லெஃப்ட்டு, இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. போயிட்டு போயிட்டு நல்லா மெயின் ரோடில் லெஃப்ட்டு நல்லா போயிட்டே திருப்போம். ஸோ இந்த இடத்துல மெடலில் திரும்பிக்கணும். ஆக்சுவலாக வந்து நார்மலாக லெஃப்ட்டு ஷார்ட்டாக திரும்பணும்னு சொல்லியிருப்பேன், ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ரைட் சைட்லேயே இருங்க, லெஃப்டில் வராதிங்க, ரைட்லேயே இருங்க, ஃபுல் ரைட் சைட்லேயே இருங்க. ஏன்னா பிகாஸ் எல்லாருமே இங்கே வந்து பார்க் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த பாரிஸில் வந்து ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ண வர எல்லாருக்குமே பார்க்கிங் வந்து இந்த லெஃப்டில் தான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கார் லைனாக பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பிளேஸில் தான் எல்லாருமே பார்க் பண்ணுவாங்க. அதனால் வந்து
இந்த ரோட்ல நீங்க டிரைவ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வந்து சூஸ் பண்ணவே கூடாது, ரைட் சைடுல தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா லெஃப்ட்ல நிக்கிற எல்லா காருமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க நிக்குது பாருங்க, இவ்வளவு கார் எல்லாமே பார்க்கிங் கோசரம் வெயிட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து நீங்க ரைட் சைடு சூஸ் பண்ணி ரைட்ல போயிட்டே இருக்கணும். ஏன் போலாம் போங்க, ரைட்லயே போங்க. ஸோ இந்த காருமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் தான் வெயிட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து லெஃப்ட்ல இருக்கிற எல்லா காருமே பார்க்கிங் இருப்பாங்க. நீங்க தயவு செய்து இந்த பாரிஸ்ல வந்து நீங்க டிரைவ் பண்றீங்க, இந்த ரோட்ல வந்து மார்க்கெட் ரோட்ல வரீங்க அப்படின்னா டெஃபினட்டா லெஃப்ட் சைட்ல போவாதீங்க, ஸ்ட்ரைட்டா போய் லாஸ்ட் ரைட் ஸ்லோ போயிட்டே இருங்க. இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் ஸ்மூத்தாக இருக்கட்டும், யா ஸ்லோ 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 நல்லா ஸ்லோ பண்ணி மெதுவா அப்படிவாங்க அப்படிவாங்க அப்படிதான் ஸ்லோவாக ஸ்லோவாக ஸ்லோ அப்படி நேராக போய் ரைட்டு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும், ஸ்டெடி பண்ணிக்கோங்க, ஸ்லோவாக போங்க. இந்த இடத்துல ரைட்டு ஸ்லோ பண்ணுங்க, அவர் விட்ருங்க அவர் விட்ருங்க அவர் ஏறிட்டார். ஸோ யாராவது வந்தாங்கன்னா அலோவ் பண்ணிடுங்க, அலோவ் பண்ணி ஸ்லோவாக ரைட் அப்படியே மெதுவாக ரைட் இருக்கும், மெதுவாக எதுவும் ஆட்டோ வரது பாருங்க விட்ருங்க. ஸோ ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக ஓட்டணும் ஸ்லோலி. யா சூப்பர், ஸ்டெடி பண்ணி மெதுவாக ஸ்டெடி குயிக்லி. எஸ் ஸோ இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஜட்மெண்ட்டும் வந்து ஈஸியாக வந்து தெரியும். ஏன்னா ஜட்மெண்ட்டில் வந்து இப்படி தான் வந்து பக்கத்தில் கோன் இருக்கும், அதுக்கு நடுவில் டிரைவ் பண்ணியிருப்பீங்க, அதுதான் வந்து உங்களுக்கு இப்போ தெரிய வரும். ஸோ இப்போ வந்து ஏன்னா அந்தளவுக்கு தான் ரோடு இருக்கும் இங்கே. ஸோ அதே டைமில் வந்து மல்டி டாஸ்க் ரோடு, டைமிங் வந்து மெயினாக டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டைமிங்குள்ளே வந்து நம்ம ஒரு கேப்பை வந்து ஃபில் பண்ண